பற்றி பார்க்கலாம். ஸோ ரிசல்ட்டை பொறுத்தவரைக்கும் 5 மாவட்டத்தை தொடர்ந்து எந்த மாவட்டத்துக்கு ரிசல்ட்கள் வர இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 3 மாவட்டத்துக்கு எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்கமிங் ரிசல்ட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எந்தெந்த மாவட்டத்திற்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் மூலமாக பார்த்துடலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. இதனால் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அரசு சம்மந்தமான வேலை வாய்ப்புகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் என்ன ஆடக்கலாம்னா கண்டிப்பாக ஆடைக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்பர்களே வாங்க முழுமையாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட இந்த ரேஷன் கார்டு ரிசல்ட் இருக்குது இல்லைங்களா, ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. இதில் வந்துட்டு இது ரிசல்ட் வந்து எதிர்பார்க்கப்படுகின்ற மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா சென்னை, தேனி, தென்காசி இந்த மாவட்டத்திற்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு அப்கமிங் ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ரிசல்ட்டோட அப்டேட்ஸ் வந்து கண்டிப்பாக குயிக்காக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறதாக தான் தகவல்கள் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதாமல் எரர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்கள் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி வெளியிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் தான் கொடுத்துருக்காங்க. மேபி வந்துட்டு இந்த மாத இறுதிக்குள் அனைத்து மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வர இருக்கிறது அப்படிங்கிறது தான் தகவல். ஓகேங்களா, இந்த மாத இறுதிக்குள் அப்படிங்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்ஸிமமாக வந்துட்டு 1 வீக்கில் வந்துட்டு இப்போ 5 மாவட்டத்துக்கு விட்டுருக்காங்க. அதே மாதிரி 1 வீக்கில் வந்துட்டு 5-5 விட்டால் கூட மேக்ஸிமம் இந்த மாத இறுதிக்குள் கண்டிப்பாக அனைத்து மாவட்டத்துக்கும் வந்துவிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் தென் பணியானையும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இதிலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் தெரிவித்திருக்காங்க. ஏன்னா இப்பொழுதே 3 மாவட்டத்துக்கு பணியானை வழங்கியிருக்காங்க. ஸோ பணியானை வழங்கினவங்க வந்துட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ்லாம் கெட் பண்ணிவிட்டு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது அவங்க வந்துட்டு சொல்லணும்னு நினைக்கிறீங்க, எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணாங்க, ப்ராசஸ்லாம் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிசல்ட் வராத மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். ஸோ ஏதாவது நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். இதை அட்டாச் பண்ணி நம்ம வீடியோவை மேக் பண்ணி போடலாம். ஓகேங்களா, ஸோ டிஆர்பி ஆஃபீஸ் கால் பண்ணும்போது எல்லாருமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஜியோ வந்தோடனே நாங்கள் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிவிடுவோங்கிற மாதிரி விஷயங்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள். புறத்திலிருந்து பார்ப்பனும்பர்களே எல்லா ஆஃபீஸ்க்கு கால் பண்ணும் போதுமே திண்டுக்கல், தேனி, அண்ட் தென் நாமக்கல் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்துட்டு எல்லாமே இறுதி நிலையில் தான் இருக்குது. அதாவது லாஸ்ட் ப்ராசஸிங்கில் தான் இருக்குது. அதாவது இறுதிப்பட்டியல் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தான் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ மேக்ஸிமமாக வந்து ரிசல்ட்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் அப்டேட்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். அதை கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷனை நீங்கள் உடனே செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாவட்டத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாமே அவைலபிளாக இருக்குது. யாருக்கு